கோவையில் அடகு பெறப்படும் இருசக்கர வாகனங்கள் குண்டுவெடிப்புகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றனவா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். உடுமலைப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல்வேறு சதிச் செயல்கள் குறித்து இந்து முன்னணி முன்கூட்டியே எச்சரிப்பதாக குறிப்பிட்டார். கோயம்புத்தூர்ல சில வந்து இந்த டூ வீலர்களை அடமானங்கிற பேர்ல வாங்கி நிறைய முஸ்லீம்கள் வந்து அந்த டூ வீலர்களை வாங்கி எங்க கேட்டா எங்க இருக்குன்னு தெரியல, திருநெல்வேலியில் இருக்குது, கும்பகோணத்தில் இருக்குதுன்னு அந்த வட்டியை வந்து பணம் கொடுத்து கேட்கக்கூடிய நபருக்கு அந்த வட்டி வந்து சேர மாட்டேங்குது. அப்போ இந்த வண்டி இந்த மாதிரி குண்டு வெடிப்பதற்கு பயன்படுத்துவாங்க என்கின்ற சந்தேகத்தை உருவாக்கின்றது.